ஸ்டோரி? கண்டிப்பாக லவ் ஸ்டோரி தான் வேணுமா? ஓகே சார். ஓப்பன் பண்ண உடனே நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு பூவும் கிரீட்டிங் கார்டும் கொடுக்குறான். லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட். ரொம்ப பழசாக இருக்கே, வேற ஏதாவது சொல்லுப்பா. நம்ம ஹீரோ ஒருத்தனை அடிச்சு பறக்க விடுறா சார். அதை பார்த்து ஹீரோயின் இம்ப்ரெஸ் ஆயிடுறா. ஒருத்தனை தானா? நாலு பேர்த்த பறக்க விடுறான் சார். யாருப்பா இவனை உள்ள விட்டது? டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு. சார் சார், கடைசி சான்ஸ் சார், 2 மணிக்கு ப்ளீஸ். ஒரு ஆஃப்டர்நூன் க்ளோஸ் ஆன பார்க்கில் நம்ம ஹீரோ தனியாக உட்காந்துட்டு இருக்கா. எந்த பையனுமே தான் இதை செய்யும்போது எந்த பொண்ணும் பார்க்கக்கூடாதுன்னு நினைப்பான். ஐயோ, தப்பாக நினைக்காதீங்க, அழும்போது தாங்க அசிஸ்டன்ட் டைரக்டர் வாய்ப் தேடி நாயாக அறிஞ்சான். எல்லோரும் கல்யாணம் அடிச்சு வரதுனால இங்கே வந்து அழுதுட்டுருக்கான். அப்படி ஒரு வித்தியாசமான சுச்சுவேஷனில் தான் ஹீரோயின் ஹீரோவை முதல் முறையாக பார்க்குறாங்க. ஹலோ. எஸ். கூப்பிட்டது நான். ஓ சரி, எதுக்கு சொல்லி வந்தியா? வெளியில போ. பரவாயில்லண்ணா, இருந்துட்டு போட்டோம். நீ சொன்னா சரிம்மா. பாத்துமா, பைத்தியமாட்டம் இருக்கு, தனியா வர உட்காந்து அழுதுட்டு இருக்கான். ஹீரோயின் ஹீரோ பக்கத்துல உட்கார்றா. பக்கத்துலயா? பக்கத்துல இல்ல, கொஞ்சம் தள்ளி. எக்ஸ்கியூஸ் மீ. யாருனே தெரியாது எங்கிட்ட அவ பேசணும்னு அவசியமே இல்ல. ஆனா அவ பேசினா இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டோன்னு நினைச்சேன். பட் ஷீ இஸ் அன் இன்ஸ்பைரிங் கேரக்டர். அவன் நார்மலான பொண்ணே கிடையாது, சம்திங் ஸ்பெஷல். அவங்க அப்பாவுக்கு பிஸ்னஸில் லாஸ் ஆகி எவ்வளவோ ப்ராப்ளம்ஸ் வந்தும் அவள் லைஃப்பில் ஒரு தடவை கூட அழுதே இல்லையாம். சீரியலில் மட்டும்தான் பொண்ணு அழுதுகிட்டே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நிம்மதி தேடி பார்க்க வந்தவ எனக்கு நிம்மதி கொடுத்தா. அவள் ரொம்ப நேரம் பண்ண அட்வைஸில் நான் பாதி தான் கேட்டேன். அதுக்கப்புறம் அவளை ரசிக்க ஆரம்பிச்சிட்டேன். எல்லோரும் சொல்கிற மாதிரி அது லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் இல்லை, லவ் அட் ஃபர்ஸ்ட் ஸ்பீச். அவ ரொம்ப அழகு. அவ கண், கண்ணத்தில் வந்த குழி, அவ ஸ்மைல், இது எல்லாத்தையும் விட சில முடி மட்டும் அசைஞ்சு அவ முகத்தில் விழுகிறது ரொம்ப ரொம்ப அழகு. அந்த ஹேர் ஸ்டைல் தான் அவளோட ஸ்பெஷல். அதை எவ்வளோ நேரம் வேணாலும் நான் பார்த்துட்டே இருப்பேன். டைம் ஆயிடுச்சு கிளம்ப. பாய். மறுபடியும் எப்போ பார்க்கலாம்? எதுக்கு என் ஃபோன் நம்பர் அட்ரஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணணுமா? சேஸ் யுவர் ட்ரீம், நாட் அ கேர்ள். ஆல் தி பெஸ்ட். நான் அழகிற உலகத்தில் ரெண்டே பொண்ணு தான் பார்க்கணும்னு நினச்சேன். ஒன்று நான் பிறக்கும் போது அழகிற பார்த்தேன் எங்கள் அம்மா, இன்னொன்று என் ஃபியூச்சர் ஒய்ஃப். அது ஏன் எவ்வளோ இருக்கக்கூடாது? ஏன்னா உட்காந்தது பார்த்து நினச்சது மட்டும் இல்லை, என் மனசில் இருந்தா அவளை நான் தேட ஆரம்பித்தேன். அந்த வாட்ச்மேன்கிட்ட விசாரித்தேன், அவனுக்கு குவார்ட்டர் வாங்கி கொடுத்தது தான் மிச்சம். ஆனால் அவள் கிடைக்கல. அந்த பார்க்கு அவள் திரும்பி வரவே இல்லை. சேஸ் யுவர் ட்ரீம்ஸ் நாட் அ கேர்ள்னு அவன் சொன்னான். பட் ஐ எம் சேசிங் மை ட்ரீம் கேர்ள். என் வாழ்க்கையை ரெண்டாக பிரிக்கலை, அவளை பார்க்குறதுக்கு முன்னாடி, அவளை பார்த்ததுக்கப்புறம். நான் அவள் சொன்ன மாதிரி என் ட்ரீமை தேட வந்துச்சேன். சின்சீராக ஐ காட் மை ஃபர்ஸ்ட் பிரேக் ஆஸ் அசிஸ்டன்ட் டைரக்டர். அதுக்கப்புறம் அவளை தேட எனக்கு நேரம் கிடைக்கல. இன்றைக்கி ப்ரொடியூசர்கிட்ட கதை சொல்கிற அளவுக்கு வந்திருக்குன்னா அதுக்கு அவ்வளோ அவளோட பெப்டாக்கும் தான் காரணம். அவன் காதல் மட்டும் குறையில, இன்னும் அந்த பொண்ணு தேடித்தான் இருக்கு. தென் ஓன் ஸ்டோரியா நல்லா இருக்கு, கண்டிப்பாக நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன். ஆனால் கிளைமேக்ஸ் மட்டும் பாசிட்டிவாக இருக்கணும், ஆடியன்ஸுக்கும் அதுதான் பிடிக்கும். எப்படி சார் இதை பாசிட்டிவாக முடிக்கிறது? அந்த பொண்ணு தான் கிடைக்கலையே. வேணும்னா அவனுக்கு ஃபஸ்ட் படத்துக்கு ப்ரொடியூசர் ஓகே ஆயிடுச்சுனா முடிக்கலாம், அதுவும் பாசிட்டிவ் தான். நல்லா தான் பேசுகிற, அவன் காதலையும் பாசிட்டிவாக முடி. லவ் ஸ்டோரினா ஃபெயிலியர் ஆனால் தான் சார் ஹிட் ஆகும். வேர்ட்ஸ் சொல்ல ஆக்ஷன் ஸ்கிரிப்ட் 4 கொண்டு வந்தேன். நீங்கள் திடீர்னு லவ் ஸ்டோரி சொன்னீங்க, அதனால தான் சொன்னேன். ஃபுல்லாக கமர்ஷியலாக ஒரு ஆக்ஷன் ஸ்கிரிப்ட் இருக்குது சார், கேட்குறீங்களா? பாசிட்டிவ் எண்டிங் வேண்டாம்ப்பா. இந்த பஞ்ச லைனை, பறக்கிற ஃபைட்டு, இந்த மாதிரி படம் எடுத்து ஃப்ளாப் ஆகி கடனில் வீடெல்லாம் விற்றுட்டு இப்போ ஊரில் பரம்பரை வீட்டில் இருந்துக்கிட்டு இருக்கேன். ஏதோ பிஸ்னஸில் இப்போ தான் மேலே வந்துக்கிட்டு இருக்கேன். இந்த லவ் ஸ்டோரியை பாசிட்டிவாக முடிக்கிற கதை இருந்தால் வா, இல்லைன்னா ஆக்ஷன் படம் இருக்கிற நிறைய ப்ரொடியூசர் இருக்காங்க, அவங்ககிட்ட போ. வாழ்க வளமுடன். பாசிட்டிவ் பாசிட்டிவ்னா நம்ம லைஃப்பில் எல்லாம் பாசிட்டிவாக நடக்குது, அவ்வளோ கிடைக்கல, படமும் கிடைக்காத போல இருக்குது. அவன் மிஸ் ஆனதுலேருந்து ஒரு லவ் ஸ்டோரி கூட யோசிக்க முடியல. காதல்னா அவனே வந்தால் வருது, கதை வர மாட்டேங்குது. எங்கம்மா இருக்கு நீ? அப்பா, அந்த வாய்ஸை என்னால் லைஃப்பில் மறக்கவே முடியாது. அதனால என்னப்பா?
ஹலோ, வாழ்க வளமுடன், சொல்லுங்க. நான் பார்க்கும் போதெல்லாம் அழுதுட்டே தான் இருப்பீங்களா? நானும் ஸ்டோரியை கேட்டுட்டு தான் இருந்தேன். இப்பதான் ஒரு பையன் கிட்ட கதை கேட்டிருக்கேன். இன்னொரு பையன் நீங்க அனுப்புறேன்னு சொல்லி சொன்னீங்களே, அவனையும் அமுச்சு விடுங்க. எந்த கதை ப்ரொடியூசர் கதை எப்படி இருக்கு? என்னது அங்கிளா?